யார் சாப்பிங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? நான் என்னோட பேத்தியை பார்க்க வந்திருக்கேன். உங்க பேத்தி இங்கிலாந்து நாட்டு இளவரசியா? பேத்தின்னு சொன்ன உடனே அப்படியே நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களுக்கு பேரெல்லாம் எதுவும் கிடையாதா? பேர சொல்லுங்க சார். என் பேத்தியோட பேரு சக்தி. ஓ, அந்த பைத்தியத்தோட தாத்தாவா நீங்க? இன்னொரு வாட்டி என் பேத்திய பைத்தியம்னு சொன்ன பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். ஏங்க, இங்க இருக்கிற எல்லாருமே பைத்தியம்தான். பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க? இங்க பாருங்க, என்ன இப்படி மறைச்சு பாக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்து என்ன நிலவரம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நீங்களே பார்க்க முடியும் சார். வெயிட் பண்ணுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். அந்த சக்திக்கு யாருமே இல்ல. அவளுக்கு எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்ப என்னடானா, யாரோ ஒருத்தர் அந்த சக்தியை பாக்குறதுக்கு வந்திருக்காரு மேடம். சக்தியை பாக்குறதுக்காகவா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி, வந்தவர் எப்படி இருக்காரு, என்ன சொன்னாரு? வந்தவரு பாக்குறதுக்கு வயசானவரா இருக்காரு. அதுவும் இல்லாம சக்தி என்னோட பேத்தி, அவளை நான் இப்ப உடனே பார்த்தாவணும்னு சொல்றாரு மேடம். பேத்தியா? காங்கையும், நீ எனக்கு ஒரு வேலை பண்ண. வந்திருக்கிறவரு எப்படி இருக்காருன்னு அந்த ஆள ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு உடனே அனுப்பிச்சு வை. நான் அத பார்த்துட்டு அடுத்த 5 செகண்ட்ல நானே உனக்கு கால் பண்ணி என்ன பண்ணனும்னு சொல்றேன். ஓகே மேடம், நான் உடனே அனுப்புறேன்.